வணக்கம் நேர்களே. வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி ஓஷோ அவர்கள் ஒரு கதையின் வாயிலாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு காட்டுக்குள்ளே காட்டாறு வந்து ஓடிட்டுருக்கு. அந்த காட்டாற்று கரையில் ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. அந்த மாமரத்தில் அண்ணன் கிளை தம்பி கிளை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளைகள் வந்து இருக்குது. அண்ணன் கிளை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காத்தடிக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஆடி கொடுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கும். இந்த தம்பி கிளை இருக்கே, அந்த கிளை வந்து காற்றே அடிக்காட்டினாலும் இது அங்கிட்டுங்கிட்டும் ஆடி காற்றை வரவழைச்சிருங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் காட்டில் சரியான மழை பெய்யுதுங்க. மழை அதிகமாக பெய்ய பெய்ய காட்டாட்டில் வெள்ளம் கரபரண்டு ஓடுது. காற்று வேமா அடித்து அந்த ரெண்டு கிளைகளும் வந்து அங்கிட்டுங்கிட்டும் அங்கிட்டுங்கிட்டும் மோதிக்கிட்டு இருக்கு. காட்டில் இருக்கிற மரங்களில் உள்ள மற்ற கிளைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா முறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. தம்பி கிளை புலம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா அது, நல்லா ஆடிக்கிட்டு இருந்தோம், நல்லா ஜாலியாக இருந்தோம், இப்படி புயல் வந்து நம்மளை அடித்து கொண்டு வரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே காற்றுல வேமா ஆடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் கிளை என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் காற்றோட வேகம் அதிகமாக ஓங்கி சுழித்து அடித்ததில் தம்பிக்கில முதல்ல டம்முன்னு விழுந்துருது. காத்தாற்று வெள்ளத்துக்குள்ளேயே விழுந்து அடிச்சுட்டு போகுது. அது விழுந்த அடுத்த நொடியிலேயே அண்ணன் கிளையும் ஒடிஞ்சு விழுந்துருது. தம்பிக்கில புலம்ப ஆரம்பிச்சிருது. அஜ்ஜோ, நான் பாட்டுக்கு செவனின் மரத்தில் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தேன், இப்படி என்னை கொண்டு வந்து இங்கே விட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததை எண்ணி அடிச்சுட்டு போகும்போதே கத்திக்கிட்டே புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே போகுது. ஆனால் அண்ணன் கிளை அது கூடயே தான் போகுது. அழுதுன்னா, தம்பி தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகுது. தம்பி கிளைக்கு ஒரே டென்ஷன், தாங்க முடியல. ஏண்டா, நான் பாட்டுக்கு மரத்தில் ஆடிக்கிட்டு இருந்தேன், புயல் வந்து அடித்து கீழே தள்ளி விட்டுருச்சேன்னு சொல்லி நான் டென்ஷனில் இருக்கேன், நீ என்னடனா தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லி லொல்லு பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிளை அண்ணன் கிளையை பார்த்து சொல்லுது. அப்படியே ரெண்டும் அடித்து போய்கிட்டு இருக்கிற வேலையில் நிறைய பாறாங்கற்களாக வருது அடுத்தடுத்து. அதில் மோதி தம்மு தும்மு தம்மு தும்முன்னு மோதி மோதி ஜம்ப் பண்ணி குதிச்சு குதிச்சு ரெண்டு கிளைகளும் போகுது. ஐயையோ, டம்மு டம்முன்னு மோதுறனே வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி கிளை அங்கிட்டுங்கிட்டு நான் மோதி விழுகிறேனேன்னு சொல்லிட்டு புலம்பி தெரியுது. இந்த அண்ணன் கிளை இருக்கே, தம்பி இந்த ஜம்மு ஜம்முன்னு மேலே ஏறி குதிக்கிறோம் பார்த்தியா, இதை மனுஷங்க கண்காட்சியில் காசு கொடுத்து தான் தம்பி வாங்குறாங்க, நமக்கு இது ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, அதை என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாறாங்கள்லையும் மோதி மோதி அங்கிட்டுங்கிட்டு ஜம்ப் பண்ணி அந்த வெள்ளத்தில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு கிளைகளும். ஒரு கட்டத்தில் இவன் கூட பேசவே கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கெல்லாம் முடிவு பண்ணிடுது. முடிவு பண்ணி போயிட்டுருக்கிற நேரத்தில் எதை நோக்கி போகுது அந்த வெள்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடலை நோக்கி போகுது. இந்த தம்பிக்கெல்லாம் புலம்ப ஆரம்பிக்குது. மறுபடியும் கடவுள் ஆரம்பித்து எல்லாத்தையும் கிளிகிளின்னு கிழிக்குது. கிழிச்சிட்டு, அண்ணே நம்ம கதை முடிய போகுதுண்ணே, அங்கே பாரு கடல் வருது, நம்ம ஆற்றுல போய் நம்ம நல்ல ஒரு நல்லது நீர் இருக்கிற ஆற்றுல போய் நம்ம வந்து இந்த வெள்ளம் விடும்னு பார்த்தா கடலில் கொண்டு போய் விடுது. நல்லா நல்லது நீர் ஓடுற இந்த ஆற்றுல விழுந்தால் கூட வேரை விட்டு நம்ம வந்து மறுபடியும் வளர்ந்துடலாம். கடலில் போய் நம்ம வந்து கலக்கிறோமே, நம்ம ஜோடியே போகுது, நமக்கு கன்ஃபார்ம் டெத்து அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கிளை வந்து புலம்புது. அதுக்கு அண்ணன் கிளை சொல்லுது, தம்பி எனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுது. எது உனக்கு முதல்ல தெரியுமா, எப்படி எப்படிடா உனக்கு முதல்ல தெரியும், முதல்ல தெரிஞ்சதுனால நீ இவ்வளோ ஜாலியாக வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆமாம், எல்லா ஆறுகளும் கடலையே சேருகின்றன என்று சொல்லியிருக்காங்க தம்பி. அதனால் எப்படி நம்ம கதை முடிய போகுதுன்னு ஆற்றுல விழுந்த உடனே தெரிஞ்சு போச்சு. இது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத காட்டாற்று வெள்ளம். அப்போது நமக்கு இருந்தது ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று, அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டு அந்த கஷ்டத்தையே என்ஜாய் பண்ணுறது. இன்னொன்று, அதை எதிர்த்துக்கிட்டு டென்ஷன் ஆகி சாவுறது. நான் முதல் சாய்ஸை எடுத்தேன், நீ ரெண்டாவது எடுத்த. ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவு. ஆனாலும் நான் சந்தோஷமாக சாவ நோக்கி வந்தேன், நீ அழுதுகிட்டே வந்த. இங்கே முடிவும் ஆரம்பமும் நம்ம கையில் இல்லை தம்பி, இடைப்பட்ட பயணம்தான். அதில் நல்ல சாய்ஸை நாம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு தம்பிகளை சொல்லுது, நீ சொல்கிறது சரிதானே, நான் தான் வேஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கடல் வந்துருச்சு. இரு கிளைகளும் கடலில் சங்கமித்தன. இதே போல தான் ஒவ்வொருவர் வாழ்விலும் பிரச்சனை, சந்தோஷம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். இதை
எப்படி எடுத்துக்கொண்டு வாழ்வெனும் ஆற்றை கடக்கப் போகிறீர்கள், ஆனந்தமாகவா துயரமாகவா என்று கேள்வி எழுப்புகிறார் ஓஷோ.